40 வயசுக்கு மேல இப்ப எல்லாருக்குமே மூட்டு வலி இயல்பாயிடுச்சு. இதுக்கு நிறைய தைலங்களையும் மருந்து மாத்திரைகளையும் போட்டிருப்போம். என்ன பண்ணாலும் அந்த நேரத்துக்கு சரியாகிற மூட்டு வலி அடுத்த நாள் வரத்தான் செய்யுது. இத எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம எளிதா ஒரு துவையலால குணப்படுத்தலாம். பிறண்ட கிராமத்திலயும் காய்கறி கடைகள்லயும் எளிதா கிடைக்கிற பொருள். இத நல்லா உத்து பார்த்தா எலும்பு மாதிரியே ஒவ்வொரு கணுவும் இணைஞ்சிருக்கும். கால்சியம் அதிக அளவு இருக்கிற இது எலும்பு நோய்களுக்காக இயற்கையாகவே படைக்கப்பட்டது. அதனாலதான் பொங்கல் கொண்டாடும் போது வீட்டு வாசல்ல பிரண்டைய கட்டி வச்சு அதன் காத்து நம்ம மேல படுற மாதிரி செஞ்சிருப்பாங்க தாத்தா பாட்டிங்க. எலும்பு சந்திப்புகள்லயும் நரம்பு முடிச்சுகள்லயும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலியும் இடுப்பு வலியும் இயல்பா இருக்கும். இவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிடுறதால எல்லாம் சரியாகும். சரியா செரிமானம் ஆகாதவங்களுக்கும் பயல்சான மூல வியாதிக்கும் அருமருந்து பிரண்ட. உடல்ல அதிக அளவு கொழுப்பு அதிகரிச்சாலும் இரத்த குழாய்கள்ல கொழுப்பு சேர்ந்து இதயத்துக்கு போதுமான ரத்தம் போகாம பிபி, மாரடைப்பு, ஹார்ட் பிளாக் போன்றவை ஏற்படும். இது எல்லாம் குணமாக பிரண்டை உதவுது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படுற முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவற்றுக்கும் தீர்வா பிரண்டை துவையல் அமையுது. எலும்பு முறிவு ஏற்பட்டா கூட வாரத்துல 3 நாள் பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டா எலும்பு சீக்கிரம் கூடும். தவிர உடம்புல சேர்ற அதிகமான நீரை வெளியேற்றவும், வயசானவங்களுக்கு வர முதுகு வலி, எலும்பு தேய்மானம், ஜாயிண்ட் பெயின்ஸ் ஆகியவற்றுக்கும் அருமருந்தா பிரண்டை துவையல் உதவுது. அதனாலதான் எலும்பு சம்பந்தமான எல்லா நோய்க்கும் தர மருந்துல வெறும் பிரண்டை மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு. நிச்சயம் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம்.